குழந்தைங்களுக்கு நிலாவை காட்டி சோறு ஊட்டின காலம் போய் இன்னைக்கு யூடியூப் வீடியோஸை காட்டி தான் சோறு ஊட்டி விடுறாங்க. மொபைலில் கார்டூன்ஸ் அனிமேஷன்ஸ் வீடியோஸை வச்சு அவங்க கையில் கொடுத்தா தான் குழந்தைங்க சாப்பிடவே ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிடும்போது மட்டும் பார்த்து நிறுத்திக்கிட்டா பரவாயில்லையே, ஆனால் வெளியே போகும்போதும் ட்ரெயினில் பஸ்லன்னு எல்லா இடத்துலையும் குழந்தைங்க குனிஞ்சு தலை நிமிராமல் ஃபோன்லேயே இருக்கிறத தான் பார்க்க முடியுது. அடம்பிடிக்கிற குழந்தைங்களுக்கு சமாதானப்படுத்த முன்னாடியெல்லாம் பொம்மைகளை கொடுத்தும் வேடிக்கை காட்டியும் சமாதானப்படுத்துவாங்க, ஆனால் இப்போலாம் மொபைல் ஃபோன்ஸை கொடுத்து தான் சமாதானப்படுத்துகிறாங்க. இதனால் குழந்தைங்க சமாதானம் ஆகலாம், ஆனால் அதனால் வர பாதிப்புகள் ரொம்பவே அதிகம். ஆனால் இது நிறைய பேரண்ட்ஸுக்கு தெரியறதே கிடையாது. இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன்றது ஒரு சர்வசாதாரணமான விஷயமா மாறிடுச்சு. குழந்தைங்களே ஃபோனில் அன்லாக் பண்ணி யூடியூப் போய் வீடியோஸ் பார்க்குறத ரசிக்கிற பேரண்ட்ஸ் அதோடைய சீரியஸ்னஸ் தெரியாமல் அடுத்தவங்ககிட்ட பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி வாங்க, மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால குழந்தைங்களுக்கு ஏற்படுற பாதிப்புகளை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வெல்கம் டு மை சேனல். யூஸ்ஃபுல்லான வீடியோஸை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முக்கியமான பிரச்சனை என்னென்னா, குழந்தைங்களுக்கு பேச்சாற்றல் வர தாமதமாகிறது தான். எப்போவுமே மொபைல் ஃபோன்ஸை பார்த்துட்டு இருக்கிறதுனால குழந்தைங்க யார் முகத்தையும் பார்த்து பேச ட்ரை பண்ணவே மாட்டாங்க. நாம் கேட்குற கேள்விகளுக்கும் உடனே வார்த்தைகளுக்கு ஒருத்து பதில் சொல்லவும் தெரியறது கிடையாது. நிறைய குழந்தைகளுடைய பேச்சாற்றல் சரியான நேரத்தில் வராமல் லேட் ஆகிறதுக்கான முக்கியமான காரணமே அவங்க அதிகமாக ஸ்மார்ட் ஃபோன்ஸை யூஸ் பண்ணுறது தான். கண்களை பாதிக்கும். செல்ஃபோன்லேருந்து வர கதிர்வீச்சுகள் நேரடியாக குழந்தைகளுடைய கண்களை பாதிக்குது. குழந்தைகள் கண்டினியூஸாக ஃபோனை பார்த்துட்டு இருக்கும்போது பார்வை கோளாறு ஏற்படவும் இளம் வயதிலேயே கிட்ட பார்வை குறைபாடு ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. உடல் ஆரோக்கியம் கெடும். பல மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்தபடி செல்ஃபோன் டேப்லெட்டில் வீடியோ பார்க்குறது கேம்ஸ் விளையாடுறதுனால முதுகெலும்பு மற்றும் தசைகள் பாதிப்படையும். அது மட்டும் இல்லாமல் உடல் பருமனும் ஏற்படும். ஸோ இது ஃப்யூச்சரில் ஆபத்தான விளைவுகளை உண்டாக்கலாம்னு டாக்டர் சொல்கிறாங்க. குழந்தைகள் செல்ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருப்பாங்க. அதனால் வெயிலிருந்து கிடைக்கிற வைட்டமின்கள் எதுவுமே அவங்களுக்கு கிடைக்காதனால ஊட்டச்சத்து குறைபாடும் ஏற்படும். குழந்தைகளுடைய தூக்கம் கெடுது. செல்ஃபோன் அதிகமாக பயன்படுத்தும் குழந்தைகளுக்கு தூக்கம் சரியாக வரதில்லைன்னு சில ஆய்வுகள் சொல்லுது. குழந்தை பருவத்தில் சரியான அளவு தூக்கம் இருந்தால் மட்டும்தான் அவங்களுடைய உடல் வளர்ச்சி சரியாக இருக்கும். தூக்கம் கெட்டு போகிறதுனால குழந்தைகளுக்கு பல்வேறு நோய்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தனிமைப்படுதல். ஒரு குழந்தை செல்ஃபோனுக்கு அடிமையாகிட்டால் யார் கூடவும் அதிகமாக பழக மாட்டாங்க. ஸோ ஃப்யூச்சரில் அந்த குழந்தை தனிமைப்பட அதிக வாய்ப்பு இருக்கிறதா டாக்டர் சொல்கிறாங்க. இப்படி மற்ற குழந்தைகளோடும் பெரியவங்களோடையும் பழகாமல் குழந்தை வளர வளர எதிர்காலத்தில் யாருடனும் சேர்ந்து பழக முடியாமல் போகும். ஃப்யூச்சரில் ஸ்கூலில் இருந்து வேலை வர இந்த பழக்கம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு டாக்டர் சொல்கிறாங்க. மன அழுத்தம் ஏற்படும். அதிகமாக செல்ஃபோனில் படங்கள் பார்க்கறதுனால கேம்ஸ் விளையாடுறதுனால குழந்தைங்களுக்கு மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. இதனால் குழந்தைங்களுக்கு காரணமே இல்லாமல் கோபம் வரும். எதுக்கெடுத்தாலும் குழந்தைங்க சிறு சிறுன்னு எரிஞ்சு விடுவாங்க. குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சி குறையும். செல்ஃபோன்லேருந்து வர கதிர்வீச்சுகள்லாம் குழந்தைகளுடைய மூளையை தாக்குற தன்மை இருக்குது. ஸோ இதனால் அவங்களுடைய மூளை வளர்ச்சி சிறப்பாக இருக்காது. அவங்க வளர்ந்த பிறகும் மந்தமாகவும் வாய்ப்பு இருக்குது. ஞாபக மறதியும் வரும்னு டாக்டர் சொல்கிறாங்க. காரணம் இல்லாமல் அழுகிறது. எதுக்கெடுத்தாலும் அடம்பிடிச்சு அழ ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ரொம்ப பிடிவாதம் பிடிப்பாங்க. ஒரு பொருள் வேணும்னா வேணும்னு பிடிவாதம் பிடிப்பாங்க. இந்த தவறான பழக்கங்கள் வர்றதுக்கெல்லாம் முக்கியமான ரீசனாக மொபைல் ஃபோன்ஸ் இருக்குது. கவனக்குறைவு. செல்ஃபோனில் மூழ்கியிருக்கிற குழந்தைங்களுக்கு கான்சன்ட்ரேஷனே இருக்காது. கவனக்குறைவும் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். மற்ற விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு அக்கறை இருக்காது. ஒரு விஷயத்த ரெண்டு மூணு தடவை சொன்னால் மட்டும்தான் அவங்களால கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். கற்றல் திறனும் குறையுது. நம்முடைய செல்ஃபோனில் உலகமே அடங்கி இருக்கின்றது உண்மைதான். செல்ஃபோனில் உலகத்தில் இருக்க எந்த விஷயத்தை பற்றியும் வேணும்னாலும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் குழந்தைங்க ஓடி தெரிஞ்சு அவங்களா கற்றுக்கிற விஷயங்களில் கடுகளவு கூட செல்ஃபோனால் தர முடியாதுன்றது தான் உண்மை. செல்ஃபோன்லேருந்து குழந்தைங்களை மீட்கிறது எப்படி? ஒரே நாளில் குழந்தைங்களுடைய செல்ஃபோன் யூஸ் பண்ணுற பழக்கத்தை மாற்ற முடியாது. முதல்ல குழந்தைகளுக்கு முன்னாடி நாம் செல்ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க செல்ஃபோன் யூஸ் பண்ணுற டைமை கம்மி பண்ணணும். கண்டினியூஸாக மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண விடக்கூடாது. அவங்க செல்ஃபோன் யூஸ் பண்ணுற டைம்லேயும் குழந்தைங்களுடைய எஜுகேஷன் சம்மந்தமான நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஆப்ஸை கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ண அலோவ் பண்ணலாம். அப்போவும் பேரண்ட்ஸ் அவங்க கையில் செல்ஃபோனை வச்சுக்கிட்டு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். முக்கியமாக வீட்டுக்கு வெளியே போய் விளையாடுற பழக்கத்தை குழந்தைங்களுக்கு ஏற்படுத்துங்க. அவங்களோட சேர்ந்து நீங்களும் விளையாடுனீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன்லாம் மறந்து ஜாலியாக அவங்க கூட விளையாட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ மொத்தத்தில் எல்லாமே பேரண்ட்ஸ் ஆகிய உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் குழந்தைங்களுடைய நன்மைக்காக ரொம்ப சின்ன வயசுலேயே செல்ஃபோனை அவங்க கையில் கொடுத்து அடிக்ட் ஆக்கிடாதீங்க. ஸ்மார்ட் ஃபோன்ஸுடைய பின்விளைவுகள் தெரியாமல் நிறைய பேரண்ட்ஸ் அந்த தப்பை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் அவங்க குழந்தைங்களுக்கு அதிகமாக செல்ஃபோன்ஸை யூஸ் பண்ண அலோவ் பண்ணுறாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.